பயிற்சிக்கான தேர்வு மையம் அமைக்கப்படும், சிறந்த வல்லுநர்கள் கொண்டு அந்த தேர்வு மையம் அமைக்கப்படும் அவரோட அறிக்கையில இருக்கு. வீட்டுக்கு எதிராக அந்த ஒரு நிலை இங்கே இருக்கு. அதாவது நீங்க வந்து அவங்க நாட்டுக்காக கொடுக்கற அந்த இதுலயே வந்து அவங்க கொடுக்கற வாக்குறுதிகள்ல எதையுமே நிறைவேற்றுறது இல்ல. மோடியே நிறைவேற்றுறது இல்ல. அப்புறமே இவர் வந்து என்னது நிறைவேற்ற போறாரு? அவரு இவரு இப்ப அவர் மோடி சொன்னதுல வேலை வாய்ப்புகள் 2 கோடி 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும், கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் கம்மி பண்ணுவோம், டாலர் மதிப்பை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவோம், இது மாதிரி எவ்வளவோ சொன்னாரு. அது 10 வருஷமா ஒன்னும் செய்யல. இந்த 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்றத பத்தி சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால அடுத்த கப்சா ஒன்று விடுறதுதான் இது. அதாவது ஒரு 25 இல்லை 50 500 கூட விடலாம். அதாவது நாங்கள் வட சென்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் களத்தில் இன்று செய்திருப்பது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் 4181 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கொடுங்கியூர் குப்பைமேடு அதை சுத்தகரிப்பு செய்வதற்காக 640 கோடி ரூபாய் அதில் வந்து செஞ்சிருக்காங்க. அதே போல வந்து கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம், அதற்கு வந்து 1000 கணக்கான கோடிகளில் ஒரு 400 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே அது வந்து மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து யார் வந்து இப்ப பிஜேபியில இருக்கிறவங்களோ இந்த 10 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்களால வாக்கு கேட்க முடியுமா? ஒரு திட்டமும் செஞ்சதில்ல. ஆனா சும்மா வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்றாரு, அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்ற ஜூம்லா, அதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து போய் சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மக்கள் தான் அதற்கு தீர்ப்பு அளிப்பார்கள். சென்னையில டிராபிக் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதுக்கு தீர்வு அப்படின்னு அதிமுக வேட்பாளர் ராயபுரம் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன சிப்ஸ் மூலமா வந்து கண்டெய்னர் உள்ள கொண்டு போகலாம், சின்ன சின்ன படகுகள் மூலமா, சின்ன சின்ன கப்பல் மூலமா ரயில்வே யாட்ஸை முறையா பயன்படுத்தினா அந்த டிராபிக் எல்லாம் தடுக்க முடியல. அது சாத்தியம் இருக்கு? நேரத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, இப்போ மறுபடியும் போட்டி. இதுல வந்து டிராபிக் ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு மல்டிபிள் காஸ் இது சொல்றேன் நான். அதாவது அங்க வந்து வட சென்னையில வந்து 7 லெவல் கிராசிங் கேட்ஸ் இருக்கு. அதுல வந்து 4 வந்து இப்போ நான் இந்த 5 வருடங்கள்ல ரயில்வே துறையில பேசி 4 இடத்துல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆர்கே நகர், திருவொற்றியூர் அண்ட் ராயபுரம், இதுல வந்து பெரம்பூர், இந்த 4 இடங்கள்லயும் நடந்துகிட்டு இருக்கு. இன் மீதி இன்னும் 3 இருக்கு. அதையும் நாங்கள் ஒரு மேம்பாலமோ இல்லாட்டி சுரங்கப்பாலமோ வந்து வருவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடுவோம். அதே போல வந்து இன்னொரு வந்து 800ல வந்து அங்க கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் போறதுக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸ்பிரஸ் வே, அது வந்து பெரிய பட்ஜெட்ல இருக்கு. அதையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறது. அதையும் கண்டிப்பாக செய்து விடுவோம். இவர் சொல்றது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது, இது வந்து 15 வருஷமா வந்து அவங்க மோடி கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அது 10 வருஷமா இவங்க அதை பத்தி ஒன்னும் பேசினதே கிடையாது. அதுக்கு மொத்த செலவு வந்து 6 லட்சம் கோடி. அதுல தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து எல்லூருன்ற ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா பாண்டிச்சேரி வரைக்கும் போவோம், அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் எல்லாம் சேர்த்து. அதெல்லாம் நீங்க பண்ணணும்னா அதுக்கு வந்து அங்க சின்ன சின்ன பிரிட்ஜஸ் இருக்கு, அந்த பிரிட்ஜஸ் இருந்ததுன்னா அந்த கண்டெய்னர்லாம் போவாது. ஸோ ராயபுரமனும் அவருக்கு இதை பத்தி விவரம் தெரியுமான்றது தெரியல. அவர் வந்து இன்னொரு இது என்ன சொல்றாருனா, குடுங்கியூரை நான் வந்து சுத்தப்பரப்பு செய்வோம்ட்டு ஏற்கனவே பயோ மைனிங்க்கு நாங்க வந்து அடிக்கல் நாட்டி எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாச்சு. அதை வந்து அவர் வந்து ஏதோ சுத்தகரிப்பு செய்யணுன்ற அவருக்கு தரவுகள் இல்லாமல் அவர் ஏதோ அவர் வந்து தோன்றதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கலர் நிலவரம் தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப அங்க வந்து அந்த போட்ல போய் எடுத்துட்டு போறது வரதெல்லாம் சாத்தியமா அப்படின்றத முதல்ல போய் அவர் ஸ்டடி பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இங்க செலவு பண்ணாதான் அதை வந்து ரெடி பண்ண முடியும். நீங்க அந்த பாலங்கள்லாம் நீங்க இருக்கிறதெல்லாம் நீங்க அகற்றிட்டு அங்க வந்து போற கண்டெய்னர்ஸுக்கு என்ன ஹைட்டுன்ற பார்த்து அதுக்கு ஏத்தா போல புது பாலங்கள் கட்ட வேண்டிய வேலை இருக்கிறது. அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த ரோடு, இந்த நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது, அதையும் இப்போ போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ்ன்றதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மைனர் போர்ட்ஸ் அப்படின்றது டெவலப் பண்ணி அங்கிருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரோடு நெட்ஒர்க் அப்படின்றத தான் நம்ம இது பண்ணணும். இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ன்றது அடுத்த 10 ஆண்டு கால திட்டம். அது வந்து நீங்கள் நினச்சா இன்னைக்கு நினச்சி நாளைக்கு முடிக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் அது ஒன்றிய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்ய முனைப்பு எடுத்தால் தான் 10 வருஷத்துலேயாவது முடிக்க முடியும். அவங்க ஆனால் அதை பற்றி பேசுறதே கிடையாது. நாம் இது வந்து 4 முறை இது வரைக்கும் கடிதம் எழுதியிருக்கேன், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன், ஆனால் அதற்கு எந்த பதிலும் அவர்கள் கொடுப்பதில்லை. இது வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும், அது அமைந்த பிறகு அந்த இன்லேண்ட் வாட்டர் வேஸும் நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்வோம். வட சென்னை வேட்பாளர்களோட அந்த 3 வேட்பாளர்கள் நம்ம பார்க்குற அதிமுக, பாஜக, உங்களோட
அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருக்கா சரி செய்யணும். என்ன பட்டா பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? அதுக்கு அதாவது ரெண்டு மூணு பட்டா பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்கே நகர் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ஒரு புறம்போக்கு இடம், அது வந்து பாத்தீங்கன்னா அனாதீனம் அப்படின்றது இருக்கு, ஆர் மேய்க்கால் புறம்போக்கு அப்படின்றது இருக்கு. அதுக்கு வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இப்ப மேய்க்கால் புறம்போக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துல ஒரு ஜீவ மாதிரி போட்டு அதுக்கப்புறமா தான் கொடுக்கணும். அதே போல வந்து ரயில்வே லேண்ட் இருக்கிறதுல கூட வந்து சில குடியிருப்புகள் இருக்கு. இப்ப ரயில்வே லேண்ட்ல வந்து நாங்க வந்து சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து சொல்லியிருக்காரு, அங்க இருக்கும் மக்களை அப்புறப்படுத்த கூடாது, அவர்களுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் நாங்க வந்து ஏதாவது அந்த லேண்டை கொடுக்க முடியும். அதனால நாங்க வந்து அதை அப்புறப்படுத்தி உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் அதை செய்ய மாட்டோம், நீங்களும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் அணி செயலாளர் அவர் வந்து பேசினப்போ யார் யாருக்கெல்லாம் பட்டா பிரச்சனையாக இருக்கிறதோ அவை அனைத்துமே இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா இதுக்குன்னு ஒரு சிறப்பு குழு போடப்பட்டிருக்கு. அந்த குழுவில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் வந்து அதில் ஒரு உறுப்பினர். அது வந்து மாதத்திற்கு இரண்டு முறை கலந்தாலோசித்து இந்த பட்டா பிரச்சனை இன்னும் தேர்தல் முடிந்து 6 மாதங்களுக்குள் இது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு.